தலித் சமூகத்தின் மீதே வந்து ஜாதி பேரையே சொல்லி அவங்க தோற்று போன பார்ப்பனர்களுக்கு வரக்கூடிய இயல்பான கோபம் தலித் டைரக்டர்ஸ் ஒரு சார்பட்டா போன்ற ஒரு சாதாரண படம் எடுத்து அடிச்சு கிளப்பி ஊரெல்லாம் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு பேச வைக்க முடியும்ல அப்ப எரியத்தனை செய்யும் காயத்ரி அக்கா என்ன பேசினாங்க சேரி பிஹேவியர் இவங்க என்ன பேசுறாங்க பரச்சாதின்றாங்க எவ்வளவு திமிரு எவ்வளவு தெனாவட்டு பெரியாரும் அம்பேத்கரும் சிங்காரவேலரும் மண்டையில தட்டி அடக்கி வச்சிருந்த சாதின்ற திமிர சாதியை வைத்து ஒருத்தருடைய வெற்றியை காலில் போட்டு மிதிக்கல நினைக்கிற போது கட்டமைக்கிற போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது வந்தனா கட்டாரியா அப்போ ஈகோ சாதியா வெளிப்படுது இது எவ்வளவு அசிங்கமான விஷயம் இன்னைக்கு நீரஜ் சோப்ரா அங்கம் இருக்காரு ஈட்டி எரியும் போட்டியில எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு மோடி வந்த பிறகு தான் தெரியுமா தங்கமே கிடைச்சிச்சுன்னு ஒருத்தன் கிளப்புவான் அது ரொம்ப நாராசமா இருக்கும் காதுக்கு மத்தபடி அவர் ஜெயிச்சதுல தங்கம் வாங்கினதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல எங்களுக்கு பிரச்சனை மோடியும் அந்த குரூப்பும் என்னன்னா அறுப்பாங்களோ ரெண்டு நாள் போட்டு சாவடிப்பாங்களேன்ற ஒத்த கவலைதான் லிபர்ட்டி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா தங்க மெடல் ஜெயிச்சிருக்கு நீரஜ் சோப்ரா அப்படின்றவர் அதை வென்றிருக்காரு இந்தியாவே ஒரு பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்தனா கட்டாரியா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்து சேர்ந்தவங்க ஹாக்கி மகளிர் அணியில் இருந்தவங்க அவங்க ஒரு சின்ன ஒரு நூல் வெற்றியை அவங்க மகளிரணி வெற்றி தவற விடுது அதுக்கு வந்தனா கட்டாரையாக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு முன்னாடி பட்டாசுலாம் வெடித்து தலித்துகள் மீதான ஒரு வன்மத்தை வந்து சிலர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதுவுமே விவாத பொருளாக மாறியிருக்கு அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நடிகை மீராமித்துன் அவனோட பேச்சு சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தலித் சமூகத்தை சேர்ந்த இயக்குநர்கள் மீது தலித் சமூகத்தின் மீதே வந்து இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை கூட வந்து ஜாதி பேரையே சொல்லி அவங்க பேசுறாங்க எந்த மனநிலையை வெளிப்படுத்துது இது ஆதிக்க சாதியினுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடு தோற்று போய் கொண்டிருக்கிற சாதி மனநிலைக்கு வருகிற வெறுப்பு பிரச்சாரம் இது ஒரு இனத்தின் மீதே அவளுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய குணத்தின் மீது அவளுடைய பண்பாட்டின் மீது அவருடைய வாழ்க்கையின் மீதாக விடுந்திருக்கிற ஒரு பெரிய அடிதான் இது வந்து மூளைக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கிற பார்ப்பன ஆரிய விஷத்தினுடைய வெளிப்பாடு என்று நான் நினைக்கிறேன் இந்த அம்மா நாலு அழகி போட்டியில் போய் கலந்துக்கிட்டாங்க ஜெயிச்சுட்டு வந்துருக்கிறாங்க சினிமாவுக்குள்ளே பெருசாக வந்து சக்சஸ் ஆகலை ஒரு கலைஞராக பெரிய அளவில் இல்லை ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை யாரோ ஒருத்தரை காயப்படுத்திட்டு யாரோ ஒருத்தரை அசிங்கப்படுத்திட்டு யாரோ ஒருத்தர் மேலே ஒரு பெரிய ஒரு அவமானகரமான சொற்களை சொல்லிகிட்டே காலத்தை கழிச்சிருக்காங்க இந்த அம்மா கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தலித்து டைரக்டர்ஸ் இவங்களை எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியை அப்புறப்படுத்தணும் அதான் அவங்களுடைய கடைசி பாயிண்ட்டை நான் பார்த்தது வீடியோவில் அப்போ எதுக்கு இவ்வளோ உச்சபட்சமான வெறுப்பு உச்சபட்சமான வெறுப்பு பிரச்சாரம் எதுக்கு அப்படின்னா தோற்றுப்போன பார்ப்பனர்களுக்கு வரக்கூடிய இயல்பான கோபம் என்னடா இப்படி சர்க்குன்னு போயிட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம ஊரில் சொல்லுவாங்க பச்சை மிளகா வாங்கி அரைச்சப்பின மாதிரி வெறி எறின்னு எரிஞ்சிருச்சு அப்படின்னு அதுபோல் தான் இந்த அம்மாவுக்கு எரிஞ்சிருக்கு ஏன்னால் ஒரு சாதாரண படங்க ஒரு சார்பட்டா போன்ற ஒரு சாதாரண படம் எடுத்து அடித்து கிளப்பி ஊரெல்லாம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பேச வைக்க முடியும்ல அப்போ எரியத்தனை செய்யும் இப்போ நம்ம என்ன எது எல்லாம் எதுவுமே பண்ண முடியல கோயிலுக்குள்ளே போனால் தமிழ் அர்ச்சனை கோயில் நிலத்தை போகிற இந்த பார் வரைக்கும் முடிஞ்சாச்சு இப்போ எல்லா பக்கமும் ஷட்டர் சாத்தி விட்டாங்க சினிமாக்குள்ள இருக்கிற இவர்களை போன்ற பெண்கள்லாம் பெரிய அளவில் ஜோபிக்க முடியல அதோட அதோடு கலந்து போக முடியல அப்போ அதனுடைய வெறுப்பாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெளிப்படையாக வெற்றியடைந்தவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வது அவர்களை அவமதிப்பது அவர்களை கேவலப்படுத்துவது அவர்கள் மீதான வார்த்தை வன்முறைகளை பிக் பாஸ் அடைஞ்சிருக்காங்க ஒரு புரிதல் இல்லாம பேசுறாங்க அப்படின்றத புரிதல் இல்லாம பேசுறதுக்கும் வன்மமா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு புரிதல் இல்லாம அவங்க என்ன பேசலாம்னா பாருங்க இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில ஒருத்தர் பண்ணாருன்னா அதை வந்து பொதுவான ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்க பாருங்கள் இருந்தாலும் சரியில்லைங்க இருந்தாலும் என் மேலே இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொன்னார்னா அது இயல்பாக சரி இப்படிலாம் சொல்லக்கூடாது புரிதல் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க இல்லை அது குற்றம் இருந்துச்சுன்னா அவங்கள தூக்கி உள்ளே போகிறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது வேறு விஷயம் வன்மம்ன்றது வேற திட்டமிட்டு சரியான வார்த்தைகளை போட்டு ஒரு இனத்தை இழிவு செய்வது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க பாருங்கள் நம்ம காயத்ரி அக்கா சேரி பிஹேவியர் அத்தே ஸ்டிட்டோ நீங்கள் அம்பேத்கர் சொல்லுவார் இது சாதிய மனநிலைன்னு வரும் இந்த மனநிலைக்கு என்ன தெரியுமா சிக்கலு ஆயிரம் ஆண்டுகளா உள்ள போட்டு 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 அடிமைப்படுத்தி வச்சிட்டு மேல உட்காந்துட்டு இருந்த இந்த பார்ப்பன திமிர் இருக்குல்ல அதை அட்டிப்படும் போது இது பீரிட்டு வெளியே வருது இந்த சாதிய மனநிலைக்கு மருந்து கிடையாது அம்பேத்கரே சொல்றாரு இல்ல அந்த சமூகத்துல இருக்கிற எல்லாரும் அப்படியே ரியாக்ட் பண்றாங்களா இல்ல பெரும்பான்மையா ரியாக்ட் பண்றாங்க நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு பேர் இல்ல ஆனா பெரும்பான்மையா ரியாக்ட் பண்றாங்க நீங்க எல்லா லிஸ்ட் எடுத்து நீங்க பாருங்க இந்த வன்மம் அவங்களுக்குள்ள இருக்குன்றீங்களா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு நீங்க காயத்ரி அக்கா என்ன பேசுனாங்க சேரி பிஹேவியர் இவங்க என்ன பேசுறாங்க தலித்துகள் எல்லாமே அப்படிதான் அதுவும் இல்லாம பேடு பிஹேவியர் அதே காயத்ரி ரகுராம் தான் எனக்கு ஜாதினா என்னன்னே தெரியாதுன்னு கமலஹாசன் சொன்னாங்க அதுதான் அப்ப கமலஹாசன் கூட சிரிச்சாரு அப்ப அந்த சேரி பிஹேவியர் நம்ம எடுத்து போட்டு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களே அப்ப இதுதான் பார் அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது என்று வன்மத்தை கக்குவது அந்த வன்மத்தை வேறொரு நபரை வைத்து முடித்துக் கொள்வது தன்னை இன்னசென்டாக காட்டுகிறது எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை காட்டுகிறதுன்றது பார்ப்பனியத்தினுடைய அடிப்படையான குணாம்சம் இது ரொம்ப மோசமான குணாம்சம் அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன் இது வந்து சும்மா தெரியாமல்லாம் பேசலை அவங்க திரும்ப திரும்ப பறச்சாதின்றாங்க எவ்வளோ திமிரு எவ்வளோ தெனாவட்டு இதை சொல்கிறதுக்கு வெளிப்படைய பேசுறதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன நான் வந்து உச்சாணி கொம்புல இருந்து நெத்தில இருந்து தொப்புக்கடின்னு விழுந்தவ அப்படின்ற திமிரி தானே அதுல தெரியுது அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பாழகலாம் அந்த அரசியல் எல்லாம் அவங்க தெரிஞ்சு பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த அரசியல் தெரியுதோ என்னமோ ஆனால் ஒருத்தரை இழிவு பண்ணனும்னு தெரியுது ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தணும்னு தெரியுது ஒரு இனத்தை நமக்கு கீழானவர்கள் என்று சொல்லுகிற பார்ப்பன சூழ்ச்சி தெரியுது அதை நம்ம புரிஞ்சுக்காமலாம் இல்ல நீங்க திரும்ப திரும்ப மூளைக்குள்ள செலுத்தப்பட்டு இருக்கிற விஷம்தானே இது அதை கக்குறாங்க அத பாத்தீங்கன்னா அந்த உங்க மேலேயே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க கொலை வழக்கு இருக்கு அவங்க மேல கொலை மிரட்டல் வழக்கு இருக்கு அவங்க ஏற்கனவே சூர்யாவும் நடிகர் விஜய் போன்றவர்களுடைய இணையர்களை ரொம்ப தரக்குறைவாக விமர்சிச்சிருக்காங்க இதில் கூட கடைசியாக ஒரு ரொம்ப கேவலமாக சில நடிகர்களுடைய இணையர்களை பேசியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு தரம் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா சக பெண்களை நாங்களும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒருமையில் கூட பேசுறதுக்கு யோசிப்போம் மற்றவங்களுக்கு கூட சட்டமணி அடிப்போம் பெண்கள் பொதுவெளிக்கு வர்றதே இதுன்னு நினச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோன்னு விட்டுட்டு போவோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை தொடக்கத்தில் இருந்தே யாரையாவது கொண்டே இருப்பது அதுக்கு மன்னிப்பு கேட்பது அதுக்கப்புறம் சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்பது இது ரெண்டுமே பார்ப்பன தந்திரம் வீராவேசமா பேசுவது ஹெச்ராஜா மாதிரி எஸ் பி சேகர் மாதிரி வீராவேசமாக பேசுவது அதுக்கப்புறம் தடாலிடையே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது தன்னை நல்லவராக காட்டிக்கொள்வது இது ஊரே பார்க்குறதுல நீங்களும் பார்க்க தானே இருக்கீங்க ஸோ இது பார்ப்பன விஷம் கக்கப்பட்டிருக்கிறது தலித்துகளினுடைய வளர்ச்சியும் தலித்துகளினுடைய இடத்தை பிடிக்க முடியாத உள்ளுக்குள்ள இருக்கிற பொறாமையும் மீராமித்துனோட பேச்ச அந்த மீராமித்து சொல்ற கருத்துக்கு எதிரானவங்க கூட இப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியால அப்ப அந்த பேச்சுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரி இது மாறிடாதா இல்ல இதை நம்ம வந்து விட்டுட்டு கண்டுக்காம போயிட்டுருக்கோம் இல்லையா சி இது இதெல்லாம் கண்டுக்க கூடாதுப்பா இதெல்லாம் கூடாதுப்பானா இப்படி ஒவ்வொருத்தராக விதைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு உளவியல் விஷயமா கட்டமைக்கப்படும் இல்லையா இவ் எப்படி மோடி வந்தாருன்னா கோபேக் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுதா இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொது புத்தி தானே இது மாதிரியாக ஏற்கனவே அடக்கி வைக்கப்பட்ட மண்டையில் தட்டி பெரியாரும் அம்பேத்கரும் சிங்கார வேலரும் மண்டையில தட்டி அடக்கி வச்சிருந்த சாதின்ற தலை எழுப்புறதுக்கான ஒரு ஒரு வேலை தானே இன்னைக்கு இவங்கள விட்டோம்னா நாளைக்கு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவாங்க ஒவ்வொருத்தனா எவனுக்கெல்லாம் சாதி பிடிக்கலையோ அந்த சாதியை குறித்து பேசிட்டே போவாங்க நீங்க அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கறதும் அதிகார வர்க்கத்தினுடைய குடாமசத்தை கேள்வியா கேட்கறதுக்குள்ள இருக்கிற அரசியல் வேற திரும்ப திரும்ப ஒடுக்கி ஒடுக்கி நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க திரும்ப திரும்ப பிரச்சனை குறிங்களா வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க திரும்ப அவங்க மேல ஒரு கேள்வி கேட்கறதுன்னு இருக்குல்ல அது வந்து அதிகாரத்தினுடைய வெளிப்பாடான கேள்வினு தானே பார்க்கறேன் ஒரு பெண்ணாக மீடியாவில் வந்து நான் நிறைய இந்த மாதிரி சவால்களை சந்திச்சிருக்கேன் ஆண்களால் அப்படின்லாம் அவங்க முந்தைய பதிவுகள்லாம் சொல்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் ஆண்களால் சுரண்டப்படுகிற போது சவால்களை சந்திக்கிற போது அல்லது நீங்கள் வந்து அவங்களால ஒரு நெருக்கடியை சந்திக்கிற போது நிச்சயமாக நாங்கள் கூட நின்று உதவுவோம் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு சக பெண்ணாக நீங்கள் வந்து சுரண்டப்படுகிற போது நாங்கள் கூட நிற்போம் அதே சக பெண்ணாக நீங்கள் சாதியை வைத்து ஒருத்தர் இழிவு செய்கிற போது சாதியை வைத்து ஒருத்தருடைய கேரக்டரை கட்டமைக்கிற போது சாதியை வைத்து ஒருத்தருடைய வெற்றியை காலில் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிற போது ஒருத்தர் செய்கிற தவறை எல்லாருக்குமான ஒன்றாக கட்டமைக்கிற போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இது ரொம்ப டேஞ்சர் நீங்கள் ஒரு ஆள் சுரண்ட வர்றான் அப்படின்றது நமக்கு தெரியும் அவனை எடுத்து கேள்வி வைக்கலாம் இது மூளைக்குள்ளே போய் யாருக்குமே தெரியாமல் பதியம் போடுற வேலை அந்த வேலை ஒருபோதும் நம்ம கேள்வி கேட்காம விட முடியாது இது மீராமித்துன் சார்ந்த சமூகத்தை நீங்க கேள்வி கேட்கறீங்க அங்க மட்டும்தான் இது இருக்கா தலித்துகளுக்கு எதிரான மனநிலை தலித்துகளுக்கு எதிரான மனநிலை பார்ப்பணியமும் ஆரியும் உருவாக்கி வைத்தது அதை அடைகாத்து காத்து கொண்டிருப்பது இடை சாதி மனநிலை நீங்க யாரையுமே குறையலாம் சொல்ல முடியாது இது இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே சாதி பெருமை பேசிட்டு இருப்பான் மீசை திரிகிட்டு பேசிட்டு இருப்பான் இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டியிருக்கு நீங்க பார்ப்பனியத்தினுடைய வெற்றி என்ன தெரியுங்களா இடைச்சாதிக்காரர்களை அடியாளா வைத்து அவனோட யார் கை கை தூக்கி கையை பிடிச்சிக்கிட்டு அன்னந்தமியா நிற்கணுமோ அந்த பட்டியலின மக்களை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது சாதியாக கொச்சைப்படுத்துவது இந்த வேலையை யார் செய்கிறானா பார்ப்பனையும் செய்யுது அதுக்கு பலிகடம் ஆகுறதை இடைச்சாதிகார அந்த வெறுப்பை வந்து கக்கிக்கிட்டே இருக்கிறது பார்ப்பனியம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவனை தோண்டி விட்டுட்டு ஓரமாக நின்றுக்கிறோம் பார்ப்பனியம் உள்ள வந்து சண்டைப்படாது களத்தில் பார்ப்பனியம் ஒருபோதும் இறங்கி நெத்திக்கு நேரம் பிரச்சனையை சந்திக்காது யார் சந்திப்பா அப்படின்னா இடைச்சாதி இலக்கிய இளைஞர்களை இடைச்சாதிக்காரர்களை சாதியமாக மதமாக கிளப்பி விட்டு அவங்களை நேர் மேல நிறுத்திட்டு இவன் பின்னாடி நின்றுட்டு பதவியில் உட்காந்துக்குவான் இவன் அடிபட்டு ஜெயிலுக்கு போவான் இது ஒரு ஒரு திட்டமிட்ட காலம் காலமாக இருக்க பார்ப்பனிய குணத்தினுடைய வெளிப்பாடு நீங்க இன்னொன்று கூட ஞாபகம் வச்சுக்கோங்க பார்ப்பனியம் என்றது எனக்கு கீழே ஒருத்த இருக்கணும்னு நினைக்கிற எல்லா பேரும் பார்ப்பன பார்ப்பனியத்துக்குள்ளே வந்துடுவான் பார்ப்பன குணத்துக்குள்ள மனநிலை பார்ப்பனிய மனநிலைக்குள்ள வந்துடுவான் இது வந்து வெறும் பூநூல் போட்ட சாதியத்துக்குள்ள குறிக்கிற சொல்லில்லை இதை தன்னை ஒருத்தன் கீழே வந்து தன்னை கீழே ஒருத்தர் இருக்கணும்ன்ற ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு தனி மனிதனோ அடிமையா நினைக்கிறா பாருங்க ஒருத்தன் அவனுடைய சாதிய மனநிலைக்கு பேரும் பார்ப்பனியம் தான் தலித்துகள் இருக்கிற இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க பட்டவணை பிரிவுல எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான்றதால நான் சந்தோஷப்படுறேன்னா நான் எவ்வளவு மோசமான கேவலமான மனநிலையா இருக்கேன்னு பாருங்க இது அப்படித்தானே எனக்கு கீழே ஒரு அருந்ததியர் சமூகம் இருக்கு நான் பல்ல காட்டுறேன் அப்படின்னா எனக்கு கீழே நீ இருக்கல அப்படின்றனா இது எவ்வளவு கேவலமான பார்ப்பனியத்தனோ அதைத்தானே நாங்க சொல்றோம் அப்ப தனக்கு கீழே ஒருத்த இருக்கணும்னு நினைக்கிறது அந்த அடிமைத்தனத்தை கொண்டாடுகிற யாரா இருந்தாலும் அவங்க பார்ப்பனியத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க விடுதலை பேச தகுதியற்றவர்கள் அர்த்தம் நான் தான் தெளிவா சொல்றேன் வந்தனா கட்டாரியா இந்தியாவின் மகள் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல கொண்டாடப்படுறாங்க ஹேட்ரிக் கோல் அடிச்சு ஒலிம்பிக்ல மகளிர் அணி அரையிறுதி சு சுற்றுக்கு நுழைவதற்கு மிக காரணமா இருந்த வந்தனா கட்டாரியா அரைது சுற்றுலா அவங்க அந்த இந்திய மகளிர் அணி தோற்ற பிறகு அவங்க வீட்டுக்கு முன்னாடி உத்தரகாண்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பட்டாசு வெடித்து இது தலித்துகளால் வந்த தோல்வி அப்படின்ற மாதிரியான சிலர் முழக்கமிட்டுருக்கிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இது இந்தியாவினுடைய முகம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு பட்டியல் இனத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒரு பெண்ணே ஒடுக்கப்பட்டவை தான் அந்த இடத்துலேருந்து வெளியே போய் ஜெயிச்சு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் நாங்க நிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நாங்க கடுமையான அவமானப்பட்டிருப்போம் கடுமையான புறக்கணிப்புகளை சந்திச்சிருப்போம் கடுமையா நம்ம அந்த இடத்துல வந்து உழைச்சிருப்போம் அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கே போக முடியும் அந்த பொண்ணு அது வந்தேனா வந்து அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கான அவங்க செஞ்ச தியாகங்களும் கடுமையான உழைப்பும் அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களை நிப்பாட்டி சொந்த அப்பா இறந்ததுக்கு போக முடியாத ஒரு குழந்தையா அவங்க நிற்கிறாங்க ஒரு சகோதரியா நான் வந்து அவங்க பக்கத்துல நான் நிக்கிறேன் ஆனா ஏன் இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் அரையிறுதி பக்கம் எட்டி கூட பார்க்காத இந்திய டீமை ஒரு பெண்களுடைய டீமை எட்டி பார்க்க வச்சதில் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது ஆர்ட்டிக்கை கோல் எடுத்துருக்கிறாங்க அது எவ்வளோ முக்கியமான இடம் இன்னொன்று உழைக்கிறவனுக்கு தெரியும் அந்த வழி உன்னை இழந்துட்டோம்னா ஒரு ஒரு அரை இறுதி போய் நம்ம வெங்கல பதக்கத்துக்காக போராடி தோற்றுருக்குறாங்க அதுவும் போராடாமல் தோக்கலை ஸோ இதை நம்மெல்லாம் கொண்டாடுறோம் சே பரவாயில்லப்பா இந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சத்துணவு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல சூழலை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க அடித்து அடுத்த முறை தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஆனால் இந்த மூளைக்குள்ளே ஒரு பார்ப்பன திமிர் உட்காந்துருக்கும்ல அந்த குரூப் அந்த பையன் பேசினவன் யார் தெரியுமா அவன் ஒரு ஹாக்கி பிளேயர் அதுதான் அங்க கூடுதல் பிரச்சனை அது ஒரு ஈகோ போட்டி ஈகோ போட்டி மட்டும் கிடையாது ஈகோ போட்டியா இருந்தா நீ சாதி சொல்ல மாட்டேல அப்போ ஈகோ சாதியா வெளிப்படுது இது எவ்வளவு அசிங்கமான விஷயம் உனக்கு ஈகோ இருக்கு உன்னால் அங்கே போய் சைன் பண்ண முடியல அங்கே போய் அந்த பிள்ளை அடித்து நொறுக்கி இருக்கு உலகம் பூரா வந்தனான்ற பேரை அனௌன்ஸ் பண்ணி கிரவுண்டில் அவள் அடிக்க அடிக்க கோல் அடிக்கடிக்க பேசியிருக்கிறான் அது உன்னால் உட்காந்துட்டு உள்ளூரில் உட்காந்துட்டு தாங்க முடியல அப்போ நீ என்ன பண்ணுற அவள் ஒரு சறுக்கு விழுந்தோடனே அவளுக்கு ஒரு வெற்றி பக்கத்தில் வந்துட்டு கிடைக்காம போன உடனே அதை நீ என்ன பண்ணணும் ஒரு சக தோழனாக இருந்தால் பரவாயில்ல தோழன் அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து ஜெயிச்சுக்கலாம் அளவுக்கு போய் அடித்து பின்னிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறன்னா சக பயணியாக இருப்பான் அதாவது விளையாட்டு பயணியாக இருப்பான் அப்படியே பண்ணலையே அங்க போய் அவன் சாதியை தானே சொன்னா அங்க போய் வெடி வெடிக்க முடியுமா எந்த சாதி சொல்லல பண்ணாங்க வெடி வெடிச்சதுக்கு அரெஸ்ட் பண்ணும் ஏன் அரெஸ்ட் பண்ணும் நீ பேசலாம் ஆனா அங்கதான் இருக்கே நான் அந்த வீடியோ பார்த்தனே அந்த வீடியோவே பார்த்துருக்கு மக்கள்லாம் அரண்டு போய் பார்க்குறாங்க பெண்கள்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க நீங்க அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த தோட்டம் மாதிரி இருக்கு பக்கத்துல அந்த வீடுக்கு ரெண்டு வெடிக்கிறீங்களே என்ன அரசாங்கம் உங்களை எதுக்காக கைது பண்ணாங்க வெடி வெடிச்சா கைது பண்ணுறதுக்கு சட்டம் இருக்கா நீ சாதி இழிவா பேசுறீன்னா கைது பண்ணுறதுக்கு சட்டை இருக்குது அதனால அவளை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இளைய தலைமுறை வந்து எவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்காங்க இந்தியாவிலன்றதுக்கு ஒரு இளைய தலைமுறை எல்லாத்தையும் சொல்லலை சாதியாக தன்னை கட்டமைத்து கொண்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு உருவாகிருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவாரினுடைய வளர்ச்சி இந்த தமிழ் சமூகத்தின் இந்திய சமூகத்தினுடைய பண்பாட்டுக்கு ஒரு பெரிய வேட்டு நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்களாக இருக்கணும் எல்லாரும் அனைத்தம்பிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியை திரும்ப திரும்ப அடித்து அடித்து மண்ணை புரட்டி போடுற அந்த திமிங்களை மாதிரி மண்ணை புரட்டி போட்டு மேலையும் கீழே மாற்றி சாதி வெளியே சொல்றதுக்கு கௌரவம்ன்ற அளவுக்கு கொண்டு வந்து நீப்பட்டான் நீ ஒரு சாதியை இழிவுபடுத்தி உன் ஜாதியை கௌரவமாக பேசு இந்த ஒரு மனநிலை இருக்குல்ல ரொம்ப ஆபத்தான மனநிலை தமிழ்நாட்டில் சாதி பேரை சொன்னால் கேவலம் நினச்சி பயந்து நடுங்கி இறுகி போயிருந்த ஒரு கூட்டத்தை கிளப்பி விட்டுருக்கானல எனக்கு

நேரடியாக போய் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த மேடையில் நின்று நம்ம சாதிக்காரங்களான்னு பேச மாட்டாங்க ஆனால் அதை செய்கிறாங்க பிஜேபியில் அதனுடைய அடுத்தகட்ட நகர்வாக இன்றைக்கி சாதி பேரை பின்னாடி போட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட ஸோ இது வலதுசாரிகளினுடைய வளர்ச்சி உலகம் முழுவதும் அழிவாக இருக்கிறதுனா போல இந்தியாவிலும் ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சியை ஒழிச்சி கட்டுற வேலையும் மக்களை அடிமைப்படுத்துகிற வேலையும் இவர்களுடைய வளர்ச்சி செய்து அதனுடைய ஒரு முகமாக தான் இந்த பையனை அந்த பையன் மட்டும் பூமி பூமிக்கு வந்து விழுந்தானா அந்த ஊரில் வளர்க்கப்பட்ட பையன் தானே அந்த ஊரினுடைய பொது புத்தியினுடைய வெளிப்பாடு தான் அந்த பையன் ஏன்னா அதை அப்படி தான் பார்க்கறேன் ஸோ வலதுசாரிகளினுடைய வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை தான் உண்டாக்கும் இன்னைக்கு நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் என்று இருக்காரு ஈட்டி எரியும் போட்டியில் அதுவும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுது அதை எப்படி ஏன்னா அவர் சோப்ரான்றனால கொண்டாடுவாங்களா இருக்கும் அப்படிதான் ஏன்னா அங்கெல்லாம் சாதியை வச்சு தானே கொண்டாடுறது வரதுக்கின்றதெல்லாம் வைக்கிறாங்க ஆனால் நம்ம பாராட்டுறோம் யாரா சோப்ராவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்தியாவுக்கு ஒரு தங்கத்தை கொண்டு வந்துட்டார் அது ஈட்டி ஏறியதில் முதல் முறையாக ஒரு தனிநபர் போட்டியில் நின்று அடித்து ஒரு தங்கத்தை கொண்டு வர்றதுன்றது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உண்மையிலே அவரை பாராட்டுறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மோடி வந்த பிறகு தான் தெரியுமா தங்கமே கிடச்சிச்சின்னு ஒருத்தன் கிளப்புவான் அது ரொம்ப கா நாராசமாக இருக்கும் காதுக்கு ஏன்னா இருக்கிறவங்க கஞ்சிக்கலாமா ஆக்குறதுல மோடிக்கு ஒரு பெரிய ரோல் இருந்து ஆனால் இந்த ஜெயிச்சதுக்கே அவர் அவர்தான் காரணம் ஏற்கனவே இந்த பிள்ளைங்க அழுதுருக்காங்க தோற்று போய்ச்சி கை கட்டினது வாய் அப்படின்னு பிள்ளைங்க தோற்று போய் அழுதுருக்கிறாங்க உனே இவர் உட்காந்து தேத்துறாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க அழலாமா வீராங்கனை அழலாமா யோ அதுக்கு கஞ்சிக்கலாமா உட்காந்துருந்தபோது ஒரு ஷூ வாங்க துப்பு கிடையாது வாங்கி கொடுக்க அரசாங்கத்துக்கு எந்ததுவும் கிடையாது அதுக தான் தலை அடமானம் வச்சு போய் நிற்கிதுங்க அப்போ ஜெயிச்ச பிறகோ அல்லது அந்த ஜெயிக்கிற எட்ஜ் வரையும் போன பிறகோ உட்காந்துட்டு ஆறுதல் கூறுறன்ற பேரில் அரசு வந்து நாடகம் நடத்துறதெல்லாம் இனி இனி கூடுதலாக பார்க்கணுமேன்ற கவலை தான் எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாவம் அவர் நீரஜ் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அந்த தம்பிக்கு ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா இதை வச்சு இவங்க எதாவது ஆடாமல் இருக்கணும் அது மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே கவலை இதுக்குள்ள சாதி பார்ப்பானுங்க நீ பா ரெண்டு நாள் பாருங்களே இதுக்குள்ளே ஒரு சாதி பார்ப்பானுங்க இதுக்குள்ளே அந்த பையனுடைய பேக்ரவுண்டு எடுத்து போட்டு சொந்தக்காரங்க அப்புறம் உட்காந்து இது பண்ணுவாங்க நமக்கு அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலை ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்க்க மாட்டோம் ஒரு அரசியலை அரசியலா பார்க்க மாட்டோம் அரசியலுக்குள்ள விளையாட்டை கொண்டு போய் வைப்போம் விளையாட்டுக்குள்ள அரசியலை கொண்டு போய் வைப்போம் இந்த கேடுகட்ட கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு நாம ஆளு இந்தியா ஒரு பண்பாட்ட பூமின்னு அடித்து விட்டுக்கிட்டு கிடப்போம் அதுதான் இப்போ இருக்கிற ஒரே பயம் மற்றபடி அவர் ஜெயிச்சதுல தங்க வாங்கினதில் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு பிரச்சனை மோடியும் அந்த குரூப்பும் என்னென்னா அறுப்பாங்களோ ரெண்டு நாள் போட்டு சாவடிப்பாங்களேன்ற ஒத்த தகவலை தான் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி